ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்க தயாரப்படி யூடியூப் சேனல் நீங்கள் நாம் என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மொபைல் கூலர் வீடியோ போட்டிருப்போம் ஆனால் அது அவ்வளோக்கு நல்லா இல்லை அதே மாதிரி இன்னொன்று நம்ம பண்ண போகிறோம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொடுத்துருங்க மொபைல் கூலர் செய்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பைப் எடுத்துக்கோங்க இதோட இஞ்சு தெரியல ஆனால் அந்த பைப்பை நான் கட் பண்ணது வந்து ரெண்டு இன்ஜு ரெண்டு இன்ச் ரெண்டரை இஞ்சு இருந்தது அது ஏன்னா ஃபோனை மோட்டருக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கணும் உங்களுக்கு வேண்டி என்கிட்ட இன்னொரு ஃபோன் இல்லை அதனால தான் நான் அந்த என் ஃபோனையும் ட்ரேஸ் எடுத்தாங்க பாருங்கள் அந்த பேப்பரில் வரைஞ்சிருக்கேன் ஒரு பிவிசி பைப்பை எடுத்து அதை நேராக நடுவில் கட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அயன் பாக்ஸ் வச்சு ஒரு பேப்பரை அதை மேலே வச்சுட்டு அயன் பாக்ஸ் வச்சு தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டு மாதிரி ஆயிடும் அதை மேலே இந்த ரவுண்டு பைப்பை வச்சு ட்ரேஸ் எடுத்துக்கோங்க ேஸ் எடுத்து அந்த ரவுண்டில் ப்ளஸ் மார்க்கு கோடு போட்டுக்கோங்க அந்த பைப்பு ரவுண்டை விடவே வெளியே இருக்கணும் அப்போ தான் அந்த பைப்புக்கு மேலே அந்த ப்ளஸ் மாதிரி இருக்கிறத வச்சு மடக்கி விட முடியும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது ரைட் டு லெஃப்ட்டு தான் கொஞ்சம் சின்னதாகிருச்சு எக்ஸ்ட்ரா அந்த ஸ்ட்ரிப் மாதிரி வர்றதுக்கு நான் அந்த எக்ஸ் போட்டம் பார்த்தீங்களா அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க இங்கே இப்படி எது கட் பண்ணுறேன்னா நடுவில் நீங்கள் மோட்டர் மாட்டுறதுக்கு வேண்டி அந்த ப்ளஸ்ஸு நடுவில் ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி பார்த்துக்கிங்களா அதையும் கட் பண்ணணும் அப்போது நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வெயிட் தாங்காது ஈஸியாக உடஞ்சிரும் அதுக்கு வேண்டிதான் சைடில் இப்படி இது மாதிரி கட் பண்ணியிருக்கேன் உப்பு காயத்தை வச்சு நல்லா தேய்ச்சிருங்க இது தேய்க்கணுன்னு அவசியமில்ல தேய்ச்சா கொஞ்சம் அழகாக இருக்கும் அதுக்கு நான் தேய்ச்சேன் மோட்டரை உள்ளே கரெக்டாக வச்சு ஃபெவிக்கு விட்டுருங்க ஃபெவிக்குய்க்கு விடும்போது கொஞ்சம் பார்த்து விடுங்க ஏன்னா அந்த கம்பியில் போய் ஃபெவி பட்டுச்சுன்னா அப்புறம் ஓட்டிக்கு உள்ள இந்த பைப்பை விட நல்லா வெளியே இருக்கிறத வந்து இல்லை லைட்டர்லையே லைட்டாக சூடு காமிச்சு அதை கீழே எப்படி விட்ருங்க இந்த பக்கம்தான் வளைக்க முடியாது ஏன்னா லெஃப்ட்டு ரைட்டு வளைக்க முடியாது சின்னதாகிடுச்சி கொஞ்சம் அவ்வளோதான் என்கிட்ட இருந்தது அந்த பிளாஸ்டிக் ஷீட் இல்லைன்னா இன்னொரு பைப்பு தான் இருக்கணும் பேட்ரி வைக்கிறதுக்கு வேண்டி நான் ஒரு சின்ன ஒரு பைப்பு இந்த ஒயரிங் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களேன் அந்த பைப்பு இது அதை நேராக இதில் கட் பண்ணிக்கோங்க கத்திரிக்கொள் வச்சு கட் பண்ணி லைட்டாக அந்த பைப்பை விரிச்சிட்டு நீங்கள் அப்படியே அந்த பேட்ரி உள்ள வச்சுருங்க இது வந்து பவர் பேங்க் உள்ளே இருக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த பேட்ரி பவர் பேங்க்கில் இல்லை நான் கடையில் வாங்கினேன் த்ரீ பாயிண்ட் செவன் வால்ட் பேட்ரி இது ஏன்னா நீங்கள் சாதா ஃபோன் பேட்ரி மற்ற பேட்ரி வைக்கல ஆனால் அந்த பேட்டரியில் ஃபோன் சார்ஜ் ஆகாது இந்த பேட்டரின்னா சார்ஜும் ஆகும் நல்லா ஃபோ பேக்கப்பும் நல்லா நிற்கும் ரெண்டாயிரம் என்ன அந்த பேட்டரிக்கு ப்ளஸ்ஸு மைனஸ்லேயே வச்சு சால்ட்ரிங் பண்ணல செலவு டைப்பில் போட்டு தான் ஒட்டியிருக்கேன் ஏன்னா அந்த சால்ட்ரிங் பண்ணால் ஒட்ட மாட்டேங்குது ஏன்னா அந்த பேட்ரியோடய இது வந்து அந்த இரும்பு மாதிரி இருக்குது பார்த்துருக்கீங்களா அது வந்து நல்லா நைஸாக இருக்கும் இல்லைனா ஏதாவது கம்பி வச்சு கீறி விட்டுட்டு தான் வைக்கணும் சால்ட்ரிங் கம்பின்னு தீர்ந்துருச்சா அதுதான் நான் வைக்கல அந்த பைப்பை இந்த மாதிரி பொழந்துட்டு அதை லைட்டாக சூடு பண்ணிக்குவாங்க சூடு பண்ணி கரெக்டாக அந்த பைப்பு கேப்பில் வச்சு இப்படி மடக்கி விட்ருங்க ஒரு கிளிப்பு மாதிரி போய் பிடிச்சிக்கணும் அதை நான் மடக்கும்போது கொஞ்சம் ஃப்ரேமை விட்டேன் அந்த பக்கம் போயிடுச்சு இந்த மாதிரி நல்லா மடக்கிக்குவாங்க நல்லா டைட்டாக இருக்க மாதிரி மடக்கிக்கோங்க கரெக்டாக அந்த பைப்புக்குள்ளே கரெக்டாக சுற்றுற மாதிரி ஃபேன் பண்ணிங்கன்னா இந்த இதில் தடுத்துக்கும் கொஞ்சம் பைப்பை விட்டு வெளியே நல்லா ஃப்ரீயாக சுற்றுற மாதிரி ஃபேன் கட் பண்ணிக்கோங்க ஃபேன் கட் பண்ணுறத நான் காமிக்கலை நான் ஃபேன் ஒன்றும் அப்படி பண்ணலைங்க அந்த ஜூஸ் குடிப்பான் பார்த்துருக்கேங்களா டின் கேன் அதை நல்லா விரிச்சு விட்டுட்டு அதில் வந்து கரெக்டாக ஒரு ரவுண்டு கட் பண்ணிக்கோங்க ரவுண்டு கட் பண்ணிட்டு நடுவில் ஒரு ஆட்டை போட்டு நீங்கள் எப்படி சாதாரணமாக ஃபேனு கட் பண்ணுவீங்க ப்ளஸ் மாதிரி போட்டு அதை கட் பண்ணுவீங்களா அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு பேட்ரியிலேருந்து இந்த மோட்டர்லேருந்து ரெண்டு ஒயர் வரும் பார்த்துருக்கீங்களா அதை கொண்டு போய் இந்த யூஎஸ்பி ஷாட் ஸ்லாட்டில் போய் சால்ட்ரிங் வச்சுருங்க வச்சுட்டு இந்த பேட்ரியோட ப்ளஸ் மைனஸ் இருக்கும் பார்த்துருக்கீங்களா அதை அதையும் கொண்டு போய் கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் பார்த்தா சால்ட்ரிங் வச்சுட்டு இந்த பேட்ரி மோட்டரோட ஒரு ஒயரில் கட் பண்ணி ஒரு சுவிட்சை மட்டும் கனெக்ட் பண்ணிக்கோங்க கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த வெளியே நீட்டிகிட்டு இருக்க ஒயர் எல்லாத்தையும் செலவுட்டே போட்டு ஒட்டிடுங்க ஒட்டிட்டிங்கன்னா நம்ம கூலர் அண்ட் பவர் பேங்க் ரெடி நான் இதை சார்ஜ் போட்டேன் சார்ஜ் போடும்போது எங்கள் நல்லா வெளிச்சத்தில் எடுத்தின்னா அதனால் அந்த உள்ள லைட்டு ஒரு ரெட் லைட் எரியுங்க சார்ஜாக ஆகும்போது அந்த லைட்டு தெரியல உள்ளே போய் பார்த்தா ரொம்ப பிளாக்காக இருந்துச்சு அதனால தான் வெளியவே வந்து எடுத்துட்டேன் நீங்கள் ஃபோனுக்கு சார்ஜ் போடுறதுக்கு அந்த பெரிய பின் எடுத்து அந்த இதில் மாட்டிக்கோங்க மாட்டிட்டு இந்த பின்னை ஃபோனில் மாட்டினீங்கன்னா சார்ஜ் ஆகும் என்கிட்ட ஒரே ஃபோன் இருக்கனால காட்ட முடியல சின்ன ஃபோன் போடலாம் ஆனால் அந்த சின்ன ஃபோனை அப்பா எடுத்துகிட்டு போயிருச்சு அதனால தான் நான் காட்ட முடியல இந்த வீடியோக்கு நான் ஒரு டார்கெட் வச்சுருக்கேன் இந்த வீடியோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு நான் இதுவே நீ ஃப்ரீ ஃபயர் பப்ஜி கேமிங் பேடு செஞ்சு போடலான் இருக்கேன் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் வந்தால் கண்டிப்பாக நான் செஞ்சு போடுவேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ திருப்பி திருப்பி வர்றதுக்கு அடுத்து என்ன வீடியோ செய்யணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்